சரி திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. பிரியாணிக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கரம் மசால், மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசால், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி செய்கிறப்ப சிக்கன் பிரியாணியில் வந்து சிக்கன் அப்படியே பிளெண்டாக இருக்காதுங்க, நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி இருக்கும், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு செய்கிறோம். இப்போ வந்து நமக்கு இது நல்லா ஊறுட்டுங்க, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கனை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சுங்க. இனி நம்ம பிரியாணியில் சேர்த்தனோனா இது வந்து நல்லா ஜூஸியாக அப்படியே டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப வர வரன்னு பிளெண்டாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம குக்கர் நல்லா காயிட்டோம். இப்போ கடாய் காஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஆயில் பாதி நெய் பாதி கூட சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து கடைசியாக தான் நெய் சேர்த்த போகிறோம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்திருக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொறிட்டோம். இப்போ நமக்கு ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சு அப்படியே வாசனை வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது எந்த அளவுக்கு வணங்கி அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கி பச்சை வாசனை போகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாங்க. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இந்த 5-6 பச்சை மிளகாயை வந்து நம்ம நீட்டை வாக்கில் வந்து கீறி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்திருக்கோம். அடுத்தது வந்து ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அந்த தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தனாலும் சேர்த்தலாங்க, இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வேணாலும் சேர்த்தலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க இந்த எண்ணெயில். இப்போ அடுத்தது வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி சேர்த்தணுங்க. நம்மக்கிட்ட வந்து கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நம்ம இன்னைக்கு புதினா மட்டும் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நறுக்கி சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து புதினா மட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திடலாங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசால், கரம் மசால், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதனால் வந்து நம்ம எந்த பொடியும் தனியாக சேர்த்த தேவையில்ல. இப்போ வந்து நமக்கு எல்லா ஃப்ளேவருமே வந்து சிக்கன்லேயும் நல்லா இறங்கியிருக்கோங்க. சிக்கனும் வந்து நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் பிரியாணியில். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கன் வந்து வேக வேகவே வந்து அதிலேருந்து நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும், அதனால் இப்போ நம்ம எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டாங்க. பிரியாணிக்கு நம்ம கறி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய சைஸ் பீஸஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னும் எந்த தண்ணியுமே சேர்த்தலைங்க, கறி வேக வேகவே வந்து அதுலேருந்து தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போ அந்த தண்ணியிலே வந்து கறி நல்லா வேகட்டுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து சிக்கன் பிரியாணி செய்வீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து மேரினேட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும். நம்ம வந்து கறியை மேரினேட் பண்ணி வைக்கிறப்பே அது கூட தயிர் சேர்த்திட்டோங்க, அதனால் இப்போ தனியாக நம்ம தயிர் சேர்த்த தேவையில்ல. இப்போ நமக்கு வந்து நல்லா தண்ணி அப்படியே விட்டு வந்துருச்சு பாருங்கள், கறி வெந்து அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து கறியிலேருந்து விட்டு வந்த தண்ணியிலே வந்து அப்படியே ஒரு கிரேவி பதம் ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம வந்து தயிரும் சேர்த்திருக்கோம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சப்போ. அப்போ நம்ம கழிஞ்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம். நமக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு பக்கமாக இந்த கறியிலேருந்தே வந்து தண்ணி விட்டு வந்துருந்துச்சுங்க. ஸோ அதனால் அந்த கிரேவி போக நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோங்க. நீங்கள் வந்து 1 டம்ளர் மட்டும் அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் அரிசி வைக்கிறப்ப தண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்திக்கணும். இப்போ அதை வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். உப்பு காரமும் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நமக்கு பிரியாணி வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம்.
உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எண்ணெயில் வணக்கிறதுக்கு பதிலாக நெய்லேயே வணக்கறனாலும் வணக்கிக்கலாங்க. நம்ம வந்து கடைசியாக மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம். ஆனால் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக அப்படியே பொழு பொழுன்னு வருங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம நெய் லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுலாம். ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப போட்டு பரட்ட வேண்டியது இல்லைங்க. இப்போ நமக்கு வந்து பிரியாணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுலாம். இப்போ அவ்வளோதாங்க. க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் அப்படியே மணக்க மணக்க. இப்போ நம்ம விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் போய் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், மணக்க மணக்க அப்படியே சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குங்க. திறக்கிறப்பவே வந்து அப்படியே வாசனை பயங்கரமாக இருக்கு. இப்போ அப்படியே ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுடலாம். பிரியாணி வந்து நமக்கு நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நமக்கு அடிசாதம் குழையாமல் இருக்கும். பிரியாணி ஃபுல்லாகவே வந்து நமக்கு உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுருங்க. நமக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக அப்படியே பொழு பொழு பொழுன்னு வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பராக மணக்க மணக்க சீரக சம்பா அரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ ஆனியன் ரைத்தாவும் ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதான், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ரெடியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டுடலாங்க. சீரக சம்பா அரிசியில் அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. இதுக்கு வந்து நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை, ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு. இப்போ அப்படியே வந்து இதில் இருக்க சிக்கன் பீஸ் ஒரு வாய் எடுத்து சாப்பிடலாம். இப்போ பாருங்க, சிக்கன் சூப்பராக வெந்திருக்குங்க. எலும்பு விட்டு அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ அந்த சிக்கனோட ஒரு வாய் சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி செஞ்சனால அந்த சிக்கன்லையும் வந்து அதோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு. நீங்க வந்து எப்பவும் செய்யற சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.